श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादिरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिकवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो वृषा आम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्ज्वलितमात्रपरमो निर्मत्सरणं सदां वेद्यं वास्तवमत्र वस्तुसेवनं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषिभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। இதுக்கு முன்ன பிரம்மதேவனுடைய படைப்புல முதல்ல பிரம்மா சனகதனந்தனாதிகள் 4 பேரை சிருஷ்டிச்ச அவ 4 பேரை சிருஷ்டிச்சு தனக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற சிருஷ்டி என்கிற ஒரு காரியத்தில் அவர்களும் கூட சேர்ந்து சகாயம் பண்ணணும்னு கேட்குற. அவள்லாம் என்ன சொல்லிட்டாருனாக்கா, அவள் பிறப்பிலேயே பிரம்மஜானத்தோடு இருக்கிறவளாக இருந்ததுனால இங்கே தனக்கு சனந்தனாலாம் அவளுக்கு சுவாபாவிகமாகவே எம்பெருமானிடத்துல பக்தி இருந்ததுனால இந்த சிருஷ்டி பண்ற ஒரு பிரஜா சிருஷ்டி பண்ற ஒரு காரியத்துல அவளுக்கு ஈடுபாடு வரல, ஆர்வம் வரல. அதனால அவள்லாம் என்ன பண்ணிட்டான்னா, நிவர்த்தி மார்க்கத்தை ஆசிரியிக்கிற நாங்கள்லாம் மோட்ச மார்க்கத்துக்கு என்ன உண்டோ பக்தியோகாதிகளை நாங்க பண்றோம், நாங்க இதெல்லாம் வரலன்னு சொல்லி முடிச்சுட்டாவா. ஆனா பிரம்மாவுக்கும் பெருமாள் தன்னை சிருஷ்டி பண்ணதே பிரஜா சிருஷ்டி பண்றதுக்காக தான் நம்மளை நியமிச்சிருக்கேன், இப்ப இந்த காரியத்துல நாம எப்படி பண்றது என்ற ஒரு விசாரம் வருது. அதுக்கப்புறமா தான் அவர் பிரம்மாவே ரெண்டா மாறி ஒரு பாகம் புருஷனாகவும் ஒரு பாகம் ஸ்திரீயாகவும் ஸ்திரீ புருஷ ரூபமாக இருந்துட்டு சிருஷ்டியே பண்றதுன்னு தீர்மானம் பண்ணி ஸ்திரீ புருஷ ரூபமாக இருக்கச்சு அப்போ மனுவை சிருஷ்டி பண்ற. அந்த மனுவை சிருஷ்டி பண்ண பிற்பாடு அவருக்கு மூலமாக அவருக்கு சதரூபான்ற ஒரு மனைவியை சிருஷ்டி பண்ணி அவள் மூலமாக லோக சிருஷ்டி பண்ணணும்ன்றது பண்ணார்ன்றத நம்ம ஏற்கனவே சொல்லி சொன்னோம். அது விஷயமா இப்ப கேட்கிற. நிசம்ய வாசம் கததோ முனேஹே புண்ணியதமம் பூயஹ பப்ரச்ச கௌரவ்யஹ वासुदेव कथादृतः तवै स्वयंभुवः सम्राटे प्रियः पुत्रः स्वयंभुवः प्रतिलभ्य प्रियां पत्नीं किञ्चकार ततो मुने। இப்ப சுகர் சொல்ற, சுகர் மூலமாக நடந்த நிகழ்ச்சி இப்ப நடக்கிறது விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடக்கிற சம்வாதம். அந்த சம்பாதத்தை அப்படியே சொல்றாரு அவர். அதுல சொல்ற சபை சுவாயம்புவ சம்ராட்டு மறுபடியும் கேள்வி கேட்கிறாராம் விதுர. அந்த சுவாயம்புவ சம்ராட்டுன்னு சொல்றச்சு சுவாயம்புவ மனு அவருடைய இவர் சாட்சாத் பிரம்மாவனுடைய குமாரர். இப்படிப்பட்டவர் அந்த மனைவியோட கூட சதரூபான்ற மனைவியோட கூட சிருஷ்டி பிரயோகங்க சிருஷ்டி காரியத்துல எப்படி பிரம்மாவுக்கு சகாயமாக இருந்தது எனக்கு தெரியணும், அதை நேர் சொல்லணும்னு கேட்கிறேன். இப்ப இங்க ஒரு சந்தேகம் வருது. விதுரர் ஆசைப்படுறது எம்பெருமானுடைய கதை, சாட்சாத் சிவன் நாராயணனுடைய அவதாரங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகள், அதை கொண்டு ஒரு சந்தோஷம். அதை கேட்டு வாசுதேவ கதா சிரவணம் இருக்க அதுதான் பிரதானம்னு சொல்லிட்டு அதுவே அமிர்தபானம் பண்ற மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி அதை கேட்கிறேன். அதுதான் தன்னுடைய புருஷார்த்தம், அதை நீர் சொல்லணும்னு எல்லாம் கேட்டு மைத்ரேயர் மூலமா விதுரர் கேட்டுருக்கச்சே. மனு ஒன்றும் பெரிய பெருமாள் இல்லை, மனுவை போய் சுயம்புவ மனு மனுவனுடைய விற்த்தாந்தத்தை சொல்லணும். அவர் எத்தனை குழந்தை பெத்தண்டா என்ன, என்ன பண்ணா என்ன, அதை பத்தி என்னத்துக்கோசரம் கேட்கறதுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை தான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றேன். சரிதம் தஸ்ய ராஜரிஷேகே ஆதிராஜஸ்ய சத்தமா ப்ருகுமே ஸ்ரத்ததானாயா விக்ஷக்சேனாஸ்ரயோஹ்ய சௌ. அவர் தான் முதல் ராஜா, மனுதான் முதல் ராஜா. சரிதம் தஸ்ய ராஜரிஷேகே, அவர் சாதாரண ராஜா மாத்திரமில்லை, அவர் ராஜ ரிஷி. அந்த ராஜ ரிஷின்ற சப்தம் என்னன்னாக்க, இந்த இடத்துல யாரெல்லாம் எம்பெருமான தியானம் பண்றவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் ரிஷிகள், முனிகள், மனநசீலர்களாக இருக்கிறவர்கள்லாம் முனிகள். அந்த மாதிரி வரைச்சே இவர் எப்பவுமே எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கவர். இவர் சாட்சாத் எம்பெருமானுடைய பக்தர், இவர் பகவத் பக்தர். அப்படி பகவத் பக்தராக போயிட்டபடினால அவருடைய சரித்திரம் அவசியம் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெருமாளுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுண்டாக்கா எப்படி அமிர்தபான துல்லியமாக இருந்துருக்குமோ அதே மாதிரி பகவத் பக்தானுடைய சரித்திரமும் கூட நமக்கு சர்வவித க்ஷேமங்களையும் உண்டாக்கக்கூடியது என்பதை சொல்ற. அதுக்காக தான் சொல்ற இந்த இடத்துல சரிதம் தஸ்ய ராஜரிஷேகே ஆதிராஜஸ்ய சத்தம ப்ரூஹிமே ஸ்ரத்ததானாய விக்ஷக்சேனாஸ்ரயோஹ்யசௌ. அசௌ மனுஹு, இந்த மனுவானவர். விக்ஷக்சேனாஸ்ரய, விக்ஷக்சேனர் யாரு? ஹரிஹி, பெருமாள், சாட்சாத் பெருமாள் தான். ச ஏவ ஆஸ்ரய யஸ்ய விக்ஷக்சேனஹ ஆஸ்ரய எஸ்ய சஹ விக்ஷக்சேனாஸ்ரயஹான்னு சொல்லி இதுக்கு விக்கிரக வாக்கியம் சொல்லணும். இவர் விக்ஷக்சேனராக இருந்திருக்கிற லோகம் மொத்தத்துக்கும் அதிபதியாக எழுந்தருள் இருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனையே ஆசிரயித்தவராக இருக்கிறபடினால இவர் பகவத் பக்தரானபடினால அவருடைய கதையை நான் கேட்கணும், அவருடைய சரித்திரத்தை நான் கேட்கணும், நானே அதை நேர் சொல்லணும்னு சொல்லி சொல்ற. சரி, அப்போ பகவத் சரித்திரம் விசேஷம், பாகவத சரித்திரத்தை கேட்கறதுக்கு என்ன விசேஷத்துக்கோசரம் அதை கேட்கிறார் அப்படின்னா, ணானுசிரவணம் முகுந்த பாதாரவிந்தம் ஹிருதயேஷு யேஷாம் ஸ்ருதஸ்ய பிரயோஜனம். இந்த நாம கேட்கிறோமே, கேட்கறதனுடைய பிரயோஜனமே சூரிபிஹி ஈடிதஹா, சூரிபி வித்வார்களாலே இதுதான்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யாருடைய ஹிருதயத்துல எம்பெருமானுடைய திருவடியே இருந்துட்டு அந்த திருவடியே அதாவது உபாசனம் பண்றவர்களாக இருந்துருக்காளோ யாரெல்லாம், அப்பேற்பட்ட பாகவதர்களுடைய குணசிரவணம் தான் நாம செவிபடைத்த பயனாக ஆகும். அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய பாகவதாளுடைய ஒரு சரித்திரத்தை கேட்கிறது தான் நமக்கு புருஷார்த்தம் என்று சொல்ற. அப்படி சொன்ன உடனே சுகர் சொல்ற, இதி புருவாணம் விதுரம் வினீதம் சஹசிரசேஷ்ண சரணோபதானம் பிரகிருஷ்ட ரோமா பகவத் கதாயாம் பிரணீயமானோ முனி ரப்யதட்டாம். இவர் கேட்டது ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமாக இருந்துருக்கு. பெருமாளுடைய கதையை கேட்கறதுக்காக எம்பெருமானுடைய சரித்திரம் அவதாரத்துல ஏற்பட்ட அந்த வைபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அதோட நிக்கல, பாகவதாளுடைய மனு மாதிரி இருந்துருக்கிற பாகவதாளுடைய சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ரெண்டும் தான் பரம புருஷார்த்தம். இதுதான் அத்தியனத்தினுடைய பலன். இதுதான் சர்வமும் என்று தெரிஞ்சின்றிருக்கிறவர். இப்படி தெரிஞ்சின்றிருக்கிற விதுரர் எப்படிப்பட்டவர்ன்றத தான் பார்க்கணும். விதுரருக்குன்னு சில விசேஷங்கள்லாம் இருந்துருக்கு. அவர் இதே மாதிரி பகவத் கதையை கேட்கிட்டு எப்படி கேட்கணும், எப்பவுமே ஆச்சாரியாளிடத்துல போய் ஒரு விஷயத்தை கேட்கறதா இருந்தாக்க நாம தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்று சொல்லிருக்கு. அவளை போய் முன்ன சேவிக்கணும். சேவிச்சுட்டு அவளை அவளிடத்துல அவளுடைய சௌகரியத்தை கேட்டுண்டு அவ எப்ப சொல்றேன்னு சொல்றாளோ அப்ப நாம இருந்து நாம அந்த வேதாந்த விஷயங்களை நாம கிரகிக்கணும். பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன, பரிப்பிரஷ்னம்னாக்க நமக்கு அவ சொல்ற விஷயங்கள்ல எதான புரியாத போயிடுச்சுனாக்கா அதை கேள்வி கேட்டு அதை கமிக்கணும். எனக்கு புரியல என்று அதை கேட்டு தெளிவுபடுத்திட்டு நம்ம மேல போகணும். அதுக்கப்புறமா சேவையா நம்மளால முடிஞ்ச ஒரு, இப்ப சேவைன்னா பாஷாந்தரத்துல சொல்ற சர்வீஸ், அவளுக்கு உண்டான சுசுரூஷங்கள் எப்படி எந்த விதமான சுசுரூஷ பணிவிடைகளை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி அதன் மூலமாக வேதாந்தார்த்தத்தை கிரகிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப அதுல எல்லாத்த காட்டிலும் முக்கியமா வேண்டியது வினயம். நாம கேட்க நீ சொல்ல அப்படின்னு மிரட்டின்றெல்லாம் கேட்க கூடாது, வினயத்தோட நாம கேட்கணும். இதிப்ருவாணம் விதுரம் வினீதம். இப்ப விதுரர் ரொம்ப வினயமா கேட்கிறார். அதுல ஒண்ணும் பெரிய எல்லாரும் பண்றதுதான். ஆனா விதுரருக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷம் இருக்கு. சகசிரசீர்ஷ்ணஸ்தரணோபதானம். சகசிரசீர்ஷ்ண 1000 தலையுடையவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அவர் விஸ்வரூபத்தும் போது காண்பிக்கிறவர் 1000 தலையோடு காண்பிக்கிறார். சகசிரசீர்ஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத்து என்பதாக பெருமாள் பல சமயங்கள்ல விஸ்வரூப தரிசனத்தை பாகவதாளுக்கு காண்பிச்சிருக்க. இப்போ இதே பெருமாள் சாட்சாத் கண்ணனே அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பிச்சது எல்லாருக்கும் தெரியும். அது பகவத்கீதையிலேயே சொல்லப்படுகிறது. ஆகையால அதை பத்தி விசாரப்பட வேண்டாம். ஆனா அதுக்கு முன்னையே விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சிருக்கு. யசோத பிராட்டிக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பிச்சிருக்கார், அது வேற விஷயம். இப்போ பாண்டவர்களுக்காக தூது போற, தூது போகச்சே இவ எல்லாருமே, அதாவது கண்ணனை பரிபவப்படுத்தணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட பெரிய பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்து மேல தழைகள்லாம் போட்டு அந்த இடத்துல பள்ளம் தெரியாதபடி கிருஷ்ணன் நடந்து வரச்சே அந்த பள்ளத்துல தொபில்னு கீழே விழுந்துடணும். அப்புறம் அவரை தூக்க முடியாது. ஐயோ எப்படி எந்திரப்பேன்னு தெரியல, என்ன அவர் அல்லாடுவே, அதை பார்த்து நாம எல்லாரும் சிரிக்கணும் என்னெல்லாம் நினைச்சுட்டு துரியோதனன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணான். ஆனா அதுவே ஒரு நல்ல காரியமா ஆயிடுச்சு. கண்ணா அது மேலதான் நடந்தேர், அது கீழே விழுந்தேர். விழுந்த பிற்பாடு பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சார். 1000 தலைகளோடு இருந்துருக்கிற பெரிய இதுவா இருந்துருக்க. திருப்பாடகம்னு ஒரு திவ்ய தேசம் காஞ்சிபுரத்துல இருந்துருக்கு. பாண்டவதூத பெருமாள்னு சொல்லுவார். இங்க கங்கனா மண்டபத்தின் போனோம்னாக்க அந்த இடத்துல பெருமாள் எழுதிருக்கு. கண்ணனே தான் பெரிய மூர்த்தி, சுதையான மூர்த்தி, ரொம்ப ரொம்ப பெரியவரா இருப்பேன். ஒரு கால் மேல கால் போட்டு கண்ணன் எழுந்து இருப்பேர். அந்த திருவடியில் இருக்கிற நகங்கள் முதற்கொண்டு சேவையாகும். காஞ்சிபுரத்துக்கு யாரான போனாக்க அந்த திவ்யதேசங்கள்லாம் சேவிக்கச்சு இந்த பாண்டவ தூத்த பெருமாளை சேவிக்கிறத தவறாதங்கோ. எல்லாரும் போய் சேவிக்க வேண்டிய பெருமாள், அவசியம் சேவிக்க வேண்டிய பெருமாள். அத்தியுதமான மூர்த்தி, அவ்வளவு பெரிய மூர்த்தியாக எழுந்தருள் இருப்ப அந்த பெருமாள். அவர் விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கிறார். அந்த விஸ்வரூப தரிசனம் விதுரருக்கும் கிடைக்கிறதாம். அதுதான் அங்க சுவாரஸ்யம். அதோட அப்ப வரச்சே விதுராத்துல சாப்பிடுற, விதுராத்துல சாப்பிடுறதோட மாத்திரம் இல்ல, சிரம பரிகாரம் பண்ணிக்கிறேன். சிரம பரிகாரம் பண்ணிக்கச்சே எங்க எப்படி சிரம பரிகாரம் பண்ணிக்கிறாருன்னா விதுரருடைய மடியில தலைய வச்சுட்டு படுத்துக்கிறார். இதெல்லாம் நினைச்சோம்னா பெருமாள் கண்ணனுடைய ஒரு சில அந்த ஆச்சரியமான சரித்திரங்களை நாம நினைச்சு பார்த்தோம்னா கண்ணுல ஜலம் வரும். எல்லாரும் இழிவா பேசுறா விதுரர், அவர் சாட்சாத்தா கத்திரிய ராஜாவுக்கு பிறந்தா கூட அவருடைய அம்மா தாழ்ந்த குலத்துல பிறந்தவர். ஆகையால நேர தர்ம பத்னியா கல்யாணம் பண்ணிருக்கிற ஒரு அம்மா மூலமா பிறக்கல. ஆனா கூட அவர் வேதாந்தி, பெரிய வேதாந்தி. அவருடைய ஞானத்தையும் அவருடைய சத்துவ குணத்தையும் எல்லாத்தையும் பார்த்து பெருமாள் கண்ணன் என்ன பண்ற, அந்த விதுரநாட்டுல போய் சாப்பிட்டதோட மாத்திரமில்ல, அவர் மடியில படுத்துட்டு தூங்குறா, சிரம பரிகாரம் பண்ணிக்கிறா. அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். அந்த மகாபாரதத்துல நடந்த அந்த சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சிய இந்த இடத்துல காண்பிக்கிறேன். சஹஸ்ரசீஷ்ணஹ கரணோபதானம், சஹஸ்ரசீஷ்ணஹ 1000 தலையை உடையவராக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு சரணோபதானம், அவருடைய திருவடியில போய், அதாவது சரணம்ன்றது இவருடைய கால் தொடை இருந்திருக்கு, அது உபதானம். உபதானம்னா தலைக்கு வச்சுக்கிறது. இப்படி தலைக்கு வச்சுக்கிறவராக இருந்தவர் அந்த விதுரன்றார். ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டி சொல்ற, பர்யாயண பிரசுப்தவன்னு ராமருடைய மடியில சீதா பிராட்டி தலையை வச்சுட்டு தூங்குவலாம், சீதா பிராட்டியினுடைய மடியில ராமர் தலையை வச்சுட்டு தூங்குவாராம். இப்படி சீதா பிராட்டியினுடைய மடி அதுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பிராமுக்கியத்தை விதுரனுடைய மடிக்கு கொடுத்திருக்காருனாக்க, அப்ப பிராட்டிக்கு அளவுக்கு மேல விதுரனிடத்தை எவ்வளவு பிரீத்தி பெருமாள் வச்சிருக்கேன்றத பார்க்கணும். என் அடியார் அதிசையார் செய்தாரேல் நன்றி செய்தார்ந்த தாமரையாள் சிறுவரை கேளுங்க, மகாலட்சுமியே கூட தோஷம் சொன்னா கூட பகவத இடத்துல பெருமாளுடைய எண்ணம் மாறவே மாறாதுங்க. எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிருக்க, இது யாருமே இதை ரொம்ப சூக்ஷ்மம், இதை ரொம்ப அதிகம். இப்போ நாம சொல்லச்சே ஹனுமாருக்கு ஏக சர்வசுபதம்னு சொல்லிட்டு சீதா பிராட்டிய தழுவின்ற ஒரு திருமார்பனால அனுமார தழுவிக்கிறார் என்று சொன்னாக்கா அது எவ்வளவு விசேஷம்ன்றத சொல்றோம். ஆனா விதுரருக்கு ஏற்பட்ட பாக்கியத்தை அதிகமான விவகாரத்துல இல்ல, இதை சூக்ஷ்மமா இந்த இடத்துல காண்பிச்சு கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல சஹஸ்ரசேஷ்ண சரணோபதானம், இப்படி அவருக்கு படுத்த அந்த விதுரர் பிரகிருஷ்டரோமா பகவத் கதாயாம் பிரணீயமானோ முனிரத்யதிஷ்டம், பகவத் கதாயாம் பிரணீயமானஹ, அந்த பகவத் கதையை கேட்கணும்னு சொல்லி சொல்றதுனால அவருக்கு மைத்ரேயர் அபிதிஷ்டா, அவரை பார்த்து திருப்பி சொன்னார். இவரிடத்துல ரொம்ப பக்தியோட இருந்துருக்க, பெருமாள் இடத்துல பக்தியோட இருந்துருக்க, அந்த மைத்ரேயரை எந்த முறையில கேட்கணுமோ, ஆச்சாரியன் இடத்துல எந்த வழியில போய் கேட்கணுமோ அப்படி கேட்கிற சிஷ்யரும் சாதாரணமான சிஷ்யர் இல்ல, விதுரர் சாட்சாத் பகவத் அனுகிரகத்தை பெற்றவர். ஆகையால அவரிடத்துல சொன்னாராம், யதா ஸ்வபாரியையா சாக்கம் ஸ்வயம்புவோ மனசோ பிராஞ்சலி பிரணதேதம் வேதகர்ப்பம் பாஷத்தை வாஸ்தவம். அப்ப நடந்த நிகழ்ச்சி மனோர் என்ன பண்ணாருனாக்க, அவர் சத்ரூபான்ற மனைவியோட கூட பிரம்மாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற, பிரம்மாவை பார்த்து சொல்ற, நீர் தான் லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றதுக்காக நியமிக்கப்பட்டவர், ஆகையால சிருஷ்டி பண்றதோட இல்ல எல்லாரையும் ரட்சணம் பண்றவராகவும் நீர் தான் இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கச்சே நான் உமக்கு எந்த பிரகாரத்தினால சுசுரூஷ பண்ணி உம்முடைய காரியத்துல சகாயமா இருக்க முடியும்ன்றது எனக்கு தெரியலையே, அது நீர் தான் நியமனம் பண்ணும். சத்விதேகி நமஸ்துப்யம் கர்மஸ்வீதி ஆத்மசக்திஷோ யத்கிருதேகி யசோ விஸ்வக்கு அமோத்ரச பவேத் கதி. நான் சொல்றேன், அதாவது எந்த கர்மாவை நாம் பண்ணம்னாக்க, எந்த காரியம் பண்ணாக்க இந்த லோகத்திலையும் அந்த லோகத்திலையும் எல்லா இடத்திலையும் கொண்டாடும்படியாக இருக்குமோ அப்படிப்பட்ட காரியத்துல என்னை ஈடுபடுத்தி நியமிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற மனு பிரம்மாவை. பிரம்மாவை கேட்ட உடனே பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டான். ஸ்வஸ்தி தாத்வான் சிதீஸ்வர, அப்பவே அவரை பூமிக்கெல்லாம் ராஜாவாக நியமனம் பண்ணிட்டேன், பறக்கச்சையே பூமிக்கு அதிபதியாக நியமனம் பண்ணிட்டேன், ஆகையால சிதீஸ்வரன்னு சொல்லிட்டேன். அப்போ சொல்லத்தே சொல்ற இவரிடத்துல ஒரு பெரிய பிரீத்தி ஏற்பட்டுதான். என்ன பிரீத்தி ஏற்பட்டதுன்னா, அப்பா என்ன சொல்றாரோ சொல்ற விஷயத்த எதிர்கேள்வி கேட்காத அவர் எது பண்ணாலும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவேன்ற ஒரு விசுவாசத்தோட பண்ற ஒரு குழந்தைகள் இருக்காள, புத்திரன் இருக்கானே, அவனிடத்துல எப்பவுமே பிரீத்தி அதிகமா. இப்ப மனுவும் கேட்டிருக்கலாம் இல்லையோ, இவரும் மனுவும் மகாத்மா, இவரும் ஞானி, இப்படி இருந்திருந்தாலும் கூட அங்க சனக சனந்தனாள் மாதிரி எனக்கு பிரவருத்தி மார்க்கத்துல ஈடுபாடு இல்லை, நிவர்த்தி மார்க்கத்துல தான் ஈடுபாடு இருந்துருக்கு, நான் மோட்ச மார்க்கத்துக்கு உண்டான உபாசனாதிகள்லாம் நான் பண்றேன், நான் சிருஷ்டி பண்ற காரியத்துல நான் இறங்கலன்னு சொல்லி அவரும் அப்பா சொல்ற வார்த்தையை கேட்காத பண்ணிருக்கலாமோ இல்லையோ, போல. எல்லா அப்பாக்கும் இருக்கிற சந்தோஷம்தான் பிரம்மாவுக்கும் ஏற்பட்டதான். பசங்கள்லாம் நாம சொல்ற வார்த்தையை கேட்கிற மாதிரி இருந்தாக்க அதை காட்டிலும் சந்தோஷம் அப்பாக்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பிரம்மாவனிடத்துல இவர் கேட்கிறார், நீ நியமிச்சுட்டு நான் எந்த இடத்துல இருந்துட்டு எப்படி சிருஷ்டி பண்றது, என்னென்ன காரியத்தை பண்றது எல்லாத்தையும் நீர் தான் சொல்லணும், நான் எங்க போறதுன்றத சொல்லணும்னு சொல்லி சொல்ற. ஏதாவத் ஆத்மஜைஹி தீர காரியா ஹியபஜிதிர் குரவு சக்தியா அப்பிரமத்தைர் கிருஹ்யேத சாதரங் கதமத்சர. இப்ப இதுதான் எனக்கு ஒரு பெரிய விசேஷம். அப்பா சொன்ன விஷயத்த நிர்மத்சரைஹி சக்தியா கிருஹ்யதே, அதாவது யதாசக்தி தன்னால முடிஞ்ச வரைக்கும் அப்பாவனுடைய ஆஜ்ஞைய யார் கட்டளையை யார் ஏத்துண்டு நடத்துறாளோ நடந்துக்கிறாளோ அவள் தான். அதுலயும் ஒரு வார்த்தை போட்டுட்டார், யதாசக்தின்னு சொல்லிட்டார், முடிஞ்ச வரைன்னு சொல்லிட்டார். காலானுகுணமாக சில சமயங்கள்ல சில செயல்களை செய்ய முடியாதையும் போலாம். அந்த மாதிரி இல்லாமல் தன்னால முடிந்த வரைக்கும் அப்பாவுக்கு, அப்பான்றது உபலட்சணம், அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் சொல்லணும், மாதா பிதாக்களுடைய அவளுக்கு சுசுரூஷணம் பண்றது, அவ சொல்ற வார்த்தையை கேட்கறது, இது புத்திரனுடைய லட்சணம், இதுதான் பிள்ளைகளுக்கு உண்டானதான கர்த்தவியம். அப்படி நீ பண்ற, ஆகையால ரொம்ப சந்தோஷம் என்று பிரம்மா சொல்லிட்டு, சத்துவமஸ்யாம் அபத்யானி சதிருஷ்யான் ஆத்மனோ குணைகி உற்பாத்ய சாச தர்மேண காம் யஜ்ஞைகி புருஷம் யஜ. ஒரு நியமனம் பண்ற, நீ என்ன பண்ணணும், இப்போ சத்தரூபான்ற மனைவி இருக்கா, உனக்கு ஒன்ன நான் சிருஷ்டி பண்ணிட்டேன், உன்னுடைய ஆத்ம குணங்களுக்கு ஏற்ப நிறைய பசங்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணிக்கும், நிறைய பசங்களை உண்டு பண்ணி சதிருஷான் ஆத்மனோ குணைகி அபத்யானி பசங்கள் எல்லாம் பெற்றுண்டு உற்பாத்திய சாச தர்மேன தர்ம மார்க்கத்துல பூமியை நீ ஆள் ாக இருப்பாயாக. எதை கொண்டுன்னா யஜ்ஞி புருஷம் எத, யாகங்களால புருஷம் இது என்ன, புருஷன்றது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவர் நீ யாகத்தினால திருப்தி பண்ணணும்னு அர்த்தம். இங்க பரமபுருஷனா பரம நாம பண்ற யாகங்கள்லாம் பரமபுருஷாராதன ரூபமாக இருக்கணும், அப்படி நீ பண்ணணும். இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் நான், கேளு. இந்த பிரஜாரக்ஷணம்ன்றதும் பகவானுடைய நியமனம் பகவானுடைய காரியம்னு நினைச்சுட்டு நாம அதை பண்ணணும். பகவான்ஸ்தே பிரஜாபர்த்து ஹிருஷிகேஷோன்னு துஷ்யதி, நீ பிரஜகளை சிருஷ்டி பண்ணி அந்தகளை ரட்சணம் பண்ணையானா ஹிருஷிகேசனாக புலன்களை எல்லாவற்றையும் அடைக்கிறவனாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன் இதை பார்த்து அவர் சந்தோஷப்படுவேன், ஆகையால பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படும்படியான செயல்களை செய்தவனாக்க நமக்கு புருஷார்த்தம் சித்திக்கும். யாருடைய செயல்கள் பெருமாளுக்கு சந்தோஷியை ஏற்படுத்தாதோ, அந்த பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுத்தாதோ, அந்த செயல் அவளுடைய சிரமம் மொத்தம் வீண், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை என்ற தேஷாம் சிரமோ ஹியபார்த்தாய யதாத்மா நாதிருதஸ்வயம். மனு பார்க்கிறேன் ரொம்ப சந்தோஷம், நீர் என்ன நியமனம் பண்ணிருக்கேன். இங்க கல்யாணத்துல சங்கல்பம் என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தருடைய நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற சங்கல்பமே தர்ம பிரஜார்த்தம் ரிணிமகே என்பதாக சொல்ற. தர்மார்த்தம் ரிணிமகே பிரஜார்த்தம் ரிணிமகே. இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதே மனைவி இப்ப பிரம்மச்சாரி இருந்து சில தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்க முடியாத நிலையில இருந்துட்டு இருக்கோம். யாகம் பண்ண முடியாது, தானம் பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாத நிலையில இருந்துட்டு இருக்கோம். இந்த நிலை மாதிரி மாறி தர்மங்கள் யாக யஜ்ஞங்களை அனுஷ்டிக்கிறதுக்காகவும் பிரஜார்த்தஞ்ச பிரணீமகே, இவர்கள் மூலமாக மனைவி மூலமாக தர்ம மார்க்கத்துல பிரஜாக்களை உற்பத்தி பண்றதுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு தான் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அதுல முதல்ல தர்மார்த்தம் ரிணிமகன்றது தான் முதல்ல சொல்றது, அடுத்ததுதான் பிரஜார்த்தம் ரிணிமகன்றது. இப்ப இந்த தர்மார்த்தம்ன்றது இப்ப இவர் சொல்லிட்டே, நீ மனைவியை கொண்டு தர்மம்ன்றது யாகங்கள் பல யாகங்களை பண்ணி பெருமாளுக்கு பிரீத்தி உண்டு பண்ணும்படியான செயல்களை பண்ணுன்னு சொல்லிட்டே, எந்த இடத்துல பண்றது எங்க போறது அப்படின்னு தெரியல. அப்ப மனு சொல்ற, நீர் என்ன கட்டளை இடுறோ அதை நான் அப்படியே நான் சிரசா வகிச்சு நான் நடந்துக்கிறேன். ஆனா ஸ்தானம் திகானு ஜானிகி பிரஜானா மமச்ச பிரபோ. இப்ப நான் எங்க போய் இதெல்லாம் நான் பண்றது இடமே தெரியலையே. பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சு, எல்லாம் பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணச்சு, பூமியும் சிருஷ்டி பண்றேன். இந்த பூமியெல்லாம் ஜலத்துக்கு, ஆனா அந்த ஜலம் மொத்தம் பூமி மொத்தம் ஜலத்துல போயிடுச்சு. பூமி பாகம்ன்றது தனியாவே இல்லவே இல்லாத போயிடுச்சு. ஏதோக சர்வசத்வானா மகி மக்னா மகாம்பதி அஸ்யா உத்தரணே யத்னோ தேவ தேவியா விதீயதாம். அந்த பூமி பிராட்டிய மேல கொண்டு வரணுமே, அதை யார் பண்றது, அதுக்கு பிரயத்னம் பண்ணணுமே அப்படின்னு. அப்ப பாக்குற, ஓஹோ, பார்த்தா எங்க பூமியே இல்லை. எங்க போய் பீத்தஞ்சலம் மயா சர்வம் பிருத்திவீச்ச நிவேசிதா பிரஜா தேவாசுர பித்ரீன் மனுஷியான் பசுபட்சிணா சரீசிருப்பான் நகான் நாகான் பூதான் யுச்சாவச்சான்னுச்ச இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணா கூட, எல்லாத்தோட கூட இந்த பூமி இத்தனை நாள் வரைக்கும் இவ்வளவு பெரிய, அதாவது ஜலபாகம் ரெண்டு பாகம், பூமி பாகம்ன்றது ஒரு பாகம்தான். அந்த பூமி பாகமும் கூட இப்ப ஜலத்துள்ளேயே போயிடுச்சு. இப்ப இந்த ஜலத்துக்குள்ள போனப்பட்டு எல்லாத்தோடையும் ரசாதலம் வரைக்கும் கீழே போயாச்சு. இப்ப இதை எங்கேந்து கொண்டு வருது, யார் கொண்டு வருது, என்ன பண்றதுன்னே தெரியலையா. அதாத்திர கிமனுஷ்டேயம் அஸ்மாபிகி சர்க்கயோஜிதைகி. இப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு, சாட்சாத் எம்பெருமான தியானம் பண்றதுதான். இத்தியபித்யாயதோ நாசா விவராத்து சகசா நக வராஹதகோ நிரகாதாங்குட்ட பரிமாணத்தா. இப்படி என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாத பெருமாளை தியானம் பண்ணிண்டு பிரம்மா இருந்துட்டே இருக்கிறான். அப்படி பிரம்மா இருந்துட்டே இருக்கச்சே, பெருமாளை தியானம் பண்ணிட்டே இருக்கச்சே, பிரம்மாவுடைய மூக்குல இருந்து ஒரு கட்டவரல் பெரும் பரிமாணத்துக்கு, ஒரு கட்டவரல் அளவுக்கு குடுகுடுன்னு ஒரு வராக ரூபத்துல ஒரு பன்னிக்குட்டி வராக ரூபமாக சின்னதா குட்டியா வெளியில வந்துதான். வராகத்தோக்கம் நிரகாதாங்குட்ட பரிமாமதா தஸ்யாபிபஷ்யதா கத்தஹா க்ஷணேன கில பாரத கஜமாத்ரஹா பிரவவ்ருதே ததத்புதம் இவாபவத். அங்கே கிடுகிடுன்னு அந்த குட்டியா இருக்கிற வராக ரூபமா இருக்கிற அந்த ஒரு இதுல பெருமாளே வராக ரூபமா அவதாரம் வெளியிலேருந்து வந்திருக்கு. அந்த வராகம் என்னாச்சுன்னா, கீழே வந்தவுடனே இவாள் பார்த்துட்டே இருக்காளாம். பார்த்துட்டே இருக்கச்சே ஒரு யானை மாதிரி ஆயிட்டோம். சரி, யானை மாதிரி ஆயிட்டிருக்கேன்னு இப்படி இப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தோம்னாக்கா அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மலையாட்டம் ஆயிட்டோம். இப்படி அங்க பார்த்தோம்னா மரீச்சி பிரமுகர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா கிபேதத்து சூகரவியாஜம் தத்துவம் திவ்யம் உபஸ்திதம் அஹோபதாச்சரியம் இதம் நாசாயாமே வினிஸ்திருதம். இப்ப என் மூக்கில இருந்து வெளியில வந்த இந்த வராகம் இருக்க, இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது சாதாரணது இல்லை, சாட்சாத் எம்பெருமான் தான் இவர். திருஷ்டா அங்குஷ்ட சிரோமாத்ரா கணாத் கண்டஜலாமயா अपिस्थित भगवान यज्ञोमेदयन मन इवर यार साक्षात भगवान आगे पेरुमाल तन्नुடைய உண்மையான ரூபத்தை மறைச்சிண்டு அவர் யஜ்ஞஹான்னு சொல்றார். யஜ்ஞஹான்னாக்கா யாகம் தான் அர்த்தம். பெருமாள்னு எப்படி சொல்றதுன்னா யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞன்ற சத்தத்தினால விஷ்ணுவை சொல்றார். பெருமாள் தான் இப்படி வந்திருக்கேன்னு சொன்னார். भगवान यज्ञपुरुषः जगज्जाग्रे सन्निधः அப்ப பார்த்து பிரம்மாவை பார்த்து அவருக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையை வராகமூர்த்தியாக எழுந்தருளி இருந்த எம்பெருமான் சொல்றாராம். ஸ்வகர்ஜிதேன ககுபஹ பிரதிஸ்வனயா விபுஹு. ஒரு கர்ஜனை கர்ஜிச்சாராம். அது கர்ஜிச்சா எல்லா பக்கத்திலையும் பிரதித்வனி ஏற்படுறதாம். அவ்வளவு பெரிய இதுவா இருக்கான். அப்போ அந்த வராக தன்னுடைய இப்போ சிம்மத்துக்கு கர்ஜனன்னு சொல்றது, ஒவ்வொன்னு உருமறது அப்படின்னு சொல்றது, குதிரை கனைக்கிறதுன்னு சொல்றது, அந்த மாதிரி சொல்லச்சு இது குர்குரிதம்னு சொல்லி சொல்ற. ஸ்வகேதக்ஷபிஷ்ணு மாயாமய சூகரஸ்ய ஜனஸ்தப சத்ய நிவாசினஸ்தே திரிபி பவித்ரைஹி முனையோ கிருணன்மாம். அவ எல்லாருக்கும் நடுவுல தேஷாம் சதாம் வேதவிதானமூர்த்தி பிரம்மாவதாரியாத்மகுணானுவாதம் வினத்ய பூயோ விபுதோதயாய கஜேந்திரலீலோ ஜலமாதிவேஷ. இவ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கச்சு பெருமாள் வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ண பெருமாள் ஜலத்துக்குள்ள போயிட்டேனா பெரிய ரூபத்தோட ஜலத்துக்குள்ள எடுத்துட்டாக்க அந்த போனா அந்த ஜலம் மொத்தம் கலங்கி போயிடுச்சு. என்னன்னு தெரியல. அவருடைய ஒவ்வொரும் பார்த்துட்டு அவர் முள்ள கடைசி வரைக்கும் போயிட்டார், பாதாளத்துக்கு வரைக்கும் போயிட்டார், ரசாதலத்துக்கு போயிட்டார். சவித்ரவிகூடாங்க நிபாத வேக விசேஷண குட்சி தனயன் உதன்வான் உத்ருஷ்ட தீர்மோர் தீர்கோர்மிகரை திவார்த்தா சுக்ரோஷ யஜ்ஞேஸ்வர பாகி மேதி. यज्ञेश्वर पाही अंग पोना भूमि प्राटी சொல்றலாம். हे यज्ञेश्वर पाही என்ன ரட்சணம் பண்ணு, என்ன ரட்சணம் பண்ணு, ஐயோ இப்படி இங்க எல்லாம் எத்தும் போயிட்டாளேன்னு சொல்லி சொல்றாளாம். அத பார்த்த உடனே பாகி மாபின் இத எல்லாத்தையும் அதோட இல்லாத ததர்ஷகாம் தத்ர சுஷுப்சுரக்ரேஹி யான் ஜீவதானியும் ஸ்வயம் அபியதத்த. அந்த ரசாதலத்துல பார்த்தோம்னா அந்த பூமி பிராட்டி இருந்துருக்கா. அவளை தன்னுடைய இந்த மூக்கு மாதிரி இருக்கிற தந்தம் ஸ்வதம்ஷ்டயோஹோ த்ருத்ய மஹீம் விலக்னாம் சமுத்திதா சம்ருருசே ததாயாதா. அந்த பூமி பிராட்டிய தன்னுடைய தந்தத்தினால அவளை தூக்கிண்டு மேல வந்துட்டாராம். பூமி பிராட்டிய வந்ததுல எல்லாரும் பார்க்கறா பெருமாள் இப்படி பூமி பிராட்டியோடு கூட எழுந்தழுத समालनीलम सितदंतकोट्याक्षामुक्षिपन्तं गजलीलयांग प्राज्ञाय बद्धाञ्जलयोनुवाकैः विरिञ्चि मुख्याम् उपतस्थुरीशम्. இந்த பெருமாளும் மொத்த பேரும் பிரம்மா முதல் அங்க இருக்கிற மகர்ஷிகள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். அங்க பாருங்க பல்லாண்டு பல்லாண்டு பாடுறமே, அந்த பல்லாண்டு எங்க ஏற்பட்டதுன்னாக்க இங்கதான் வந்திருக்கு. जितं जितं ते जितयाज्ञ भावन त्रयीतनुं स्वां परिधुन्दते नमः यद्रोमगर्तेषु विलल्य रुद्धः यस्त्वस्नुविरुद्धय स्वमै नमः कारणसूकरायते जितं ते जितयज्ञ भावन. இங்க பாருங்க அப்படியே பெரியாழ்வார் தான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு ஜிதம்ன்றது ஒரு பல்லாண்டு ஆயிப்போச்சு. இன்னொரு ஜிதம் பல்லாண்டுன்னு சொல்லிட்டு ஜிதயஜ்ஞ பாவன जितम जितम जितयज्ञ भावना என்ன சுவாரஸ்யமான வார்த்தை அது அப்படியே மகர்ஷியினுடைய வார்த்தைய இவெல்லாமும் மகர்ஷி தானே இவ என்ன அதிகமா சொல்லுவாளன்னா அப்படியே கொண்டு வந்துடுறா இவ மொத்த பேரும் அதான் இதுல சுவாரஸ்யமே ஆகையால பெருமாள் வேதமயமாக இருந்துருக்கவ அந்த எம்பெருமானை பார்த்து சொல்றான் இவெல்லாம் ஜிதம் ஜிதம் தேன்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறவராக இருந்துருக்க சொல்லிட்டு திருமேனி வேதமயமாக இருந்திருக்கிறது பரிதஹ சர்வதஹ கம்பியதே துப்யம் நமஹ அந்த பெருமாளுடைய உடம்பு இருக்க அப்படி உதறறான் அந்த உதறினர்னாக்கா அந்த மகாவராகத்திலேருந்து அந்த ஜலத்திலேருந்து வரையிற இல்லையோ வரைச்சு அந்த ஜலம் எல்லா லோகத்திலையும் போய் தரிக்கிறதான் அப்போ தரிக்கிற அந்த பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான் यद्रोमे यद्रोमगर्तेषु विलुल्यरुद्धः नमः कारणसूकरायते जगत्कारणமாக இருந்திருக்கிற சூக்கராய வராகமூர்த்தியாக இருந்திருக்கவர் அவர் பொருட்டு பிரணாமங்கள்னு சொல்றார் ரூபம் தவைதன் நனு துஷ்கிருதாத்மனாம் துர்தர்சனம் தேவ யதத்வராத்மகம் சந்தாம்சி யத்யத்வதி பர்ஹி ரோம ஸ்வாத்யம் திருதி தொங்கிரு சாதுரு ஹோத்ரம் வராகமூர்த்திய சொல்லச்சு யஜ்ஞவராகம்னு சொல்றோம் நம்ம எல்லாரும் அந்த யஜ்ஞவராக மூர்த்தியாக தியானம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இங்க பாகவதத்துல சொல்ற பெருமாளுடைய திருமேனி முழுக்க முழுக்க யாகஸ்வரூபமாக இருக்கு பெருமாளே யஜ்ஞவை விஷ்ணுன்னு சொல்லி இவரை சொல்லச்சையே யஜ்ஞகான்னு சொல்லி சொன்ன அந்த விஷ்ணுனுடைய திருநாமத்தை சொல்லி சொன்ன இப்ப பெருமாளுடைய ரூபம் எப்படி இருக்குன்னாக்க நம்ம துஷ்கிருதாத்மனாம் துர்தர்சனம் பாபம் பண்ணவாளால சேவிக்க முடியாது அந்த திருமேனிய புண்ணியம் பண்ணவாளால மாத்திரம்தான் சேவிக்க முடியும் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணினவர்களாக பகவத் ஆராதனம் பண்றவாளாக தான் சேவிக்க முடியுமா அந்தாம்சி எஸ்ய த்வதிஹி பர்ஹி ரோமசு ஆஜ்யம் திருஷி தொங்கிஷு சாது இது எல்லாம் பார்க்கட்டு எல்லாம் எல்லாம் வேதமயமாக இருந்திருக்கு சந்தாம்சி காயத்ரி திரட்டுப்பூ சொல்லக்கூடியதாக சந்தங்கள் இதெல்லாம் யஜ்ஞத்திற்கு அங்கங்களாக சொல்லப்படுவது அவையெல்லாம் இது எல்லாம் ரோமசு இந்த ரோமத்துல இருந்துருக்கு பர்ஹி பர்ஹின்றது யாகம் பண்ணுமானாக்கா அதுக்கு தர்ப்பம் ஒண்ணுமில்லையோ ஆக அதெல்லாம் தர்ப்பரூபமாக இருந்துருக்கு திருஷி கண்ணுல ஆஜ்யம் பெருமாளுடைய அந்த வராக ரூபியாக இருக்கிற கண்களை யாகம் பண்றதுக்கு ஆஜ்யம் வேணும் ஆஜ்யம்ன்றது நெருப்ப வர்த்தகமானது கண்ணு நெருப்புக்கு சமமாக இருந்துருக்கிறதாக இருந்துருக்கு இருக்கு சாதுர்ஹோத்திரம் சாதுர்ஹோத்திர திசப்தவாச்சம் மந்திரவேத்தியம் கர்மா அந்த சாதுர்ஹோத்திரன்ற மத்தியனால கர்மாவாக இருந்துருக்கு சுருக்கு ஜுஹூஹூ இப்படிலாம் இருந்திருக்கும் இல்லையோ சுருக் சுந்த ஆசீத்து சுருபம் சுருவ ஈசனா சயோரிடகிறேன்னு சொல்லச்சு துண்டு முகாகிரம் இருக்கு அது சுற்றம் இருக்கு சுருவம்ன்றது இன்னொன்னு சுருக்கு சுருவம்ன்றது சொல்லி ஹோமம் பண்றதுகள் அதெல்லாம் நாசிக்கையாக இருந்துருக்கு மூக்காக இருந்துருக்கு தமச கிரகம் சோபாத்திராணியாக இருந்துருக்கு இட ஹவிர் பட்டண பாத்திரம் உதரம் இப்படி மொத்தமே பிராசிரித்தம்ன்றது பிரம்மபாக பாத்திரம் அந்த பிரம்மபாகத்தை இருக்கிறது முகமாக இருந்துருக்கு கிரகங்கள்லாம் இருக்கு இப்படி எல்லாமே வேதத்தையே அதாவது யாகத்தினுடைய பாகங்கள் என்னவோ அது மொத்தமா யாகமா யஜ்ஞமயமாக பெருமாள் திகழ்கிறான் தீட்சணை இஷ்டின்னு ஒரு இஷ்டி அதுதான் முதல்ல பண்ற இஷ்டி அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் பண்றது இருக்க அனுஜன்மான்றது உபசத்துன்றது ஒரு யாகம் இது எல்லாமாகவே இருக்கு சிரோதரன் கிரீவா அந்த பெருமாளுடைய வராக ரூபமாக இருக்கக்கூடிய திருமேனி முழுக்க முழுக்க யாக ரூபமாக யஜ்ஞஸ்வரூபமாக இருந்திருக்கு இப்பேற்பட்ட எம்பெருமான எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான் விதுன்வதா வேதமயம் நிஜம் ஜனஸ்தபா சத்த நிவாசினோ வயம் ததாசிகோத்தூத சிவம்பு பிந்துபி விமிருஜ்யமானா பிரஷமீஷ பாவிதாகாம் அந்த பெருமாள் தன்னுடைய உடம்ப ஒரு உதர் நேரம்னாக்க எல்லா லோகத்திலையும் அந்த ஜலம் தரிக்கிறதா அது வேதமயம் நிஜம் வபுகு வேதமயமாக இருக்கிற பெருமாளுடைய திருமணியிலிருந்து வந்த அந்த ஜலம் அந்த மொத்தம் எல்லா இடத்துலையும் பரவி எல்லாரையும் எல்லா இடத்தையும் பரிசுத்தமாக்கியதுன்னு சொல்லி சொல்றார். இப்பேற்பட்ட வராகம்னாக அவதாரம் பண்ண எம்பெருமானுடைய கதைய இதுக்கு மாத்திரம் அங்கங்க சில சமயங்கள்ல பலஸ்ருதி சொல்லுவ. வராக அவதார வர்ணனத்தை யார் கேட்கிறாளோ ஏவமேதாம் ஹரிமேதசோ ஹரேஷ் கதாம் சுபத்ராம் கதனீயமாயினா ஸ்ரீநீத பக்தியா ஸ்ரவயே தவோசதிம் ஜனார்தனோஸ்யாசு ஹிருதி பிரசீததி. இவாளுடைய மனசுல எம்பெருமான் எப்பவுமே இருந்து பெருமாளுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படும். தஸ்மின் பிரபசன்னே சகலாசிஷாம் பிரபு கிந்துர்லபம் தாபிர் அலம்பா. அந்த எம்பெருமானுக்கு ஒரு பிரசன்ன, இந்த யாரெல்லாம் வராக அவதாரத்தினுடைய மகாத்மியத்தை கேட்கிறாளோ இந்த கேட்கிறவா சொல்றவா விஷயத்துல பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும். பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்பட்டுடுத்துனாக்கா அவளால அடைய முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. சகல விதமான புருஷார்த்தங்களையும் அவ அடையலாம்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட யஜ்ஞவராக மூர்த்திய நாம தியானம் பண்ணிண்டு நமக்கு எல்லாருக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.